ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலுமிச்சம்பழம் நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாங்க. இது வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் நிறைய காய் இல்லைங்க, ஆனால் சின்ன செடியாக தான் இருக்குது. இந்த வருஷம் நிறைய காய் பிடிச்சிருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்ப பெருசாலாம் குட்டி குட்டியாக தான் காய்ச்சிருக்குது. நல்லா ஒரு 15 காய்க்கு மேலே இருக்குது. ஓகே தான், மாடியில் 15 காய் வளருது பெரிய விஷயமாக தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் 15 காய் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. இது நம்ம லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு, லெமன் சாதம் பண்ணுறதுக்கெலாம் நம்ம மாடியிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இது நிறைய ஒன்றும் நான் பூச்சி தகுந்த மார்கழி மாதம் பனிக்காலம் போது தான் ஒரு மாதிரியால் சுருட்டல் மாதிரி இருக்குது. அது அப்புறம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பூச்சிலாம் வர்ற நல்லா தான் வருது. எலுமிச்சம்பழம் மாடியிலேயே நல்லா வளர்க்கலாங்க, ஈஸியாக தான் குரோ ஆகுது. நம்ம தேவையான பூ இதுவே நம்ம மாடியிலேருந்தே எடுத்துக்கலாம். இது தனியாக நம்ம புண்ணாக்கு கரைசல் இந்த காய்கறி கழுவின தண்ணி அது தான் ஊற்றுறோம், மண்புழு உரம் பார்த்தீங்களா. குட்டி தான், குட்டியாகவே இருக்குது செடி, ஆனால் அதிலே 15 காய். இன்னும் அடுத்த வருஷம் வரை நம்மளுக்கு நிறைய காய் வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மாடியிலே 50 காய் பறிக்கலாம். நம்ம வீட்டிலே மாடியிலே இயற்கையான முறையில் நம்ம காய் அறுத்து சாப்பிடும் போது அதனுடைய டேஸ்ட்டே தனி தாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.